ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா, இந்தியாவிலே லான்ச் ஆகாத ஒரு மொபைலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மொபைல்னால் சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 2. எக்ஸ்பீரியா 1 Mark 1 வந்தது, அதோட சக்ஸஸர் தான் இந்த மொபைல். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியா 1 Mark 1 விட கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6.5 inch. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.80 inch. இது எப்படின்னா கொஞ்சம் நேரோவாக கொஞ்சம் லார்ஜாக இருக்க மாதிரி இருக்கும். ஹேண்டில் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வீடியோஸ் பார்க்குறதுக்காகட்டும், கேம்ஸ் விளையாடுறதுக்காகட்டும், மல்டிமீடியா யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு ஆப்டாக இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் டைப் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6. அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் 6 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா IP6 ரேட்டிங்ஸ், வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப் டு 30 minutes வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து தாங்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா OLED டிஸ்பிளே. இது வந்து ரன் ஆகிறது பார்த்திங்கன்னா 1644x3940 பிக்சல்ஸ். ரொம்ப கிளாரிட்டி வந்து வைஸ் பார்த்திங்கன்னா 4K வந்து டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுறதுனால நீங்கள் நார்மலாக பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் என்னென்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 5G மொபைல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்லாட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த பின்னு யூஸ் பண்ணி கழட்டுற மாதிரி இல்லாமல் ஈஸியாக வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்குது. இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டோட பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேமராக்குன்னு ஒரு பட்டன், அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. கீழே வந்து சி டைப் போர்ட்டு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 3.5mm ஜாக் வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் இப்போ ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து இதில் வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா 3 cameras வந்து கொடுத்துருக்காங்க. ZS அந்த இது தான் டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 70mm டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 megapixel. அல்ட்ரா ஒய்டுக்கு பார்த்தீங்கன்னா 16mm கொடுத்துருக்காங்க. ஒய்ட் ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 24mm. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வந்து இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 8 megapixel HDR சப்போர்ட் உள்ள மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இன்பில்டாகவே இந்த மொபைலில் வந்து வந்துடுது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்கனால நம்ம வந்து மல்டி விண்டோ வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் சர்ச் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விண்டோவும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம இதை சர்ச் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம அட் அ டைம்லே வந்து ரெண்டு டாஸ்க் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மொபைல் வந்து நல்ல இப்படி ஒய்டாக இருக்கிறதுனால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நார்மலாக இருக்கிற மொபைல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் இது ஒய்டு வந்து அகலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் ரெண்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும். வந்து நமக்கு வந்து எந்த வித யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எந்த வித லேகும் இல்லாமல் தான் இருக்குது. வந்து ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 865 ஸ்னாப் ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸ் விளையாடுறப்பாகட்டும், நிறைய வீடியோஸ் பார்க்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சினிமா ப்ரோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. சினிமா ப்ரோன்னு இது ஒரு இந்த மொபைலுக்காக இன்பில்டாக வர இந்த ஆப்ஸ் இதெல்லாம்.
இந்த சினிமா ப்ரோ யூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது ஃபோட்டோக்கும் கூட தனியாகவே ஃபோட்டோ ப்ரோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுலனா சோனியோட ஆல்ஃபா டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கேமராவில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க, சோனியோட அந்த மிரர்லெஸ் கேமராவில் வந்து யூஸ் பண்ணுற அப்பேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல்லையும் வந்து அந்த சாஃப்ட்வேரே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமில் எடுக்கிற ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட இமேஜிங் எட்ஜின்னு ஒரு சாஃப்ட்வேரும் வந்து இன்பில்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மொபைலோட வீடியோ அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்லலாம் இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4K HDR டிஸ்பிளேயில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த மொபைல் வந்து இன்பில்டாகவே 4K தான் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே டிஸ்பிளே ஃபுல்லுமே வந்து வர மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தியேட்டரில் சினிமா ஸ்கோப்லலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் தான் வந்து இந்த மொபைலில் இருக்கும். டைனமிக் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸில் வர மியூசிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வைப்ரேட் ஆகும். நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் வைப்ரேஷன் வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் வந்து ரொம்ப கிளாரிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல்லாம் யூஸ் பண்ணுற சாங்ஸ் கேட்குற ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்கன்னா உங்களுக்காக இதில் வந்து என்னென்ன இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. 24 bit 192 kHz ஹைரஸ் ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மொபைல்லே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் கூட இந்த மொபைலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆன் பண்ணிங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிரியேட்டர் மோட் இஸ் ஆக்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BT2020 கலர் கேமட் 10 bit கலர் HDR ஸ்பெசிஃபிகேஷன் HDR டிஸ்பிளேயில் வந்து இது ஒர்க் ஆகும். டிஸ்பிளேயில் உள்ள இதை பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இமேஜ் குவாலிட்டி செட்டிங்னு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டர் மோடுன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் வந்து ரொம்ப சூப்பராக HDR டிஸ்பிளேங்கிறதுனால ரொம்ப பிரைட்னஸ் வந்து இன்னும் பிரைட்னஸாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் மோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு இது எதுக்காகன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்காக. அதுக்கப்புறம் மோஷன் பிளர் ரிடக்ஷன்னு ஒரு ஆப்ஷனும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டு குவாலிட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து DSSE அல்டிமேட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா நம்ம வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்காக நம்ம டேக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதுக்கு தேவையே படாது, டைரெக்டாகவே ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிற மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து இந்த 3.5 mm ஜாக்கில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்காகன்னா வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா விண்டு நாய்ஸ் வரும், அந்த விண்டு நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டென்ட் டால்பி அட்மாஸ் கண்டென்ட் இப்போ ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ வந்து ஏதாச்சும் இருக்கா இல்லை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இது 5G மொபைல் தானே அப்படின்னு ஒரு டவுட்லாம் இருக்கும். இது 5G மொபைல் தான், இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் சிம் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வோடஃபோன் வந்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 5G வந்து ரெக்கமெண்டட் அந்த இதுதான் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் பே அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கூகுள் பேலாம் எல்லாமே ஒர்க் ஆகுது இந்த மொபைலில், நான் கூகுள் பேலாம் கூட தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வேறு ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணால் எல்லா ஆப்ஸும் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாப்பனீஸ் ஆப்பெல்லாம் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு இந்த ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு போயிடுங்க. அதுக்கு போய்ட்டு நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் வந்து அதில் ஆல்ரெடி வந்து இருக்கும், அந்த ஆப்ஸ்
உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஒன்றா டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம மெயின் மெனுவில் வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் இந்த இதிலே வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல இப்படி காட்டும், அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுனுச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில ஜாப்பனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரியே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை ஒரு சில இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாததெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக குளோபல் வெர்ஷனில் உள்ள மொபைல் மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக அந்த டாஸ்க் பேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மெனு மூணு இது ஐகான்ஸ் உள்ள மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த ரீசன்ட் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனூஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான இது என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து பிடி ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளது மாதிரி ஒரிஜினல் சோனியோட சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. ஸ்பைகன், பெல்கின் அந்த மாதிரி சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள மாதிரி நிறையா கொஞ்சம் ட்ரஸ்டட் பிராண்ட்ஸாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து கொஞ்சம் நிற்கிற நீங்கள் கண்ட வேறு சார்ஜர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடும். இங்கே வந்து டேமேஜ் ஆனாலும் இங்கே வந்து சர்வீஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம்னா இந்த மொபைல் வந்து ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகாது. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 865 வந்து யூஸ் பண்ணியிருக்கனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னா நீங்கள் இப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த சோனி மாதிரி மொபைல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளது பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35-40 minutes பார்த்திங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போ வேறு ஏதாச்சும் லோக்கல் பிராண்ட் இருக்கிற மாதிரி பிடி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஸ்பைகன், பெல்கின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ள டிவைஸ் தான் இது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இதில் வந்து செக் பண்ணுறதுக்காக 128 GB வரைக்கும் போட்டு பார்த்தேன். ஃபுல் சூப்பராக ஒர்க் ஆகுது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. வேறு மொபைல்லலாம் பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே இப்போ வர மொபைல்ஸ்லலாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே மெமரி கார்டு ஸ்லாட் இல்லாத மாதிரி தான் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 128, 256, 512 வரைக்கும் நீங்கள் போடலாம். எக்ஸ்க்ளூசிவாகவே ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு சென்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி எல்லா ஆப்ஸையும் வந்து காட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, ஒன் ஹேண்ட் மோடுன்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து ரொம்ப சின்ன டிஸ்பிளே ஆகிடும் நம்ம ஒரு ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னா சின்னதாக அப்படி வேணுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா இப்போ வந்து 16,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. 2024 வந்து இந்த மொபைல் வந்து சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மல்டிமீடியா யூஸ் பண்ணுவேன், வேறு ஒரு மொபைல் வந்து 50-60,000 இல்லை 1 lakh கிட்டே போகாமல் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு சிம் போட்டால் போதும் பட்ஜெட்டுக்குள்ளார வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சர்வீஸ் சென்டர் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட இதில் தான் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மொபைல் வந்து சர்வீஸ் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வேறு மொபைல் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா மொபைலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இப்போ சர்வீஸ்லாம் எதுவும் பண்ணுற ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு மல்டிமீடியா அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் கொஞ்சம் ஓரளவு பட்ஜெட்டுக்குள்ளாரே வந்து ஒரு நல்ல மொபைலாக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைல் நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் கேமராவோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டெலிஃபோட்டோ, அல்ட்ரா ஒய்டு, இன்னும் ஒய்டு, அல்ட்ரா ஒய்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து செம்ம கிளாரிட்டி. கேமரா, அதுக்கப்புறம் வீடியோ, ஜிஎஸ் லென்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமரா இது அது அந்த ஒரு கிளாரிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வந்து அடிச்சிக்கவே முடியாது. சோனியோட ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பெரியா 1 Mark 1 விட இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இது பார்த்திங்கன்னா என்னென்னா, ஹோல்டு பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா. சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கேமராவும் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதாகட்டும் லேகிங்லாம் எதுவுமே கிடையாது, சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எந்த லேகிங்கும் கிடையாது. வந்து மல்டிமீடியா, எனக்கு வந்து சாங்ஸ் கேட்கணும், வீடியோஸ் பார்க்கணும், ஹைரஸ் ஆடியோவும் இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சன்னால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்குற மாதிரி, வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன், இல்லை கேம்ஸ் விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு சூட்டபுளான மொபைல் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.